இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீங்க எல்லாம் டிவி பாக்குறதை விட்டு விட்டு பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். வாழ்க்கையில் டிவி ரொம்ப முக்கியம். அப்ப டிவிக்கு எவ்வளவு கட்டணம் கட்டினீங்க? 100 ரூபாய். இப்ப 400 ஆயிருச்சு. நாங்க வந்து அதை குறைக்கிறோம். இதுவா மக்களின் பிரச்சனை? இதுவா பிரச்சனை? பொழுதுபோக்கு ஒரு மக்களினுடைய பிரச்சனையா? எவன் அநீதி இழைக்கிறானோ, இவன் அக்கிரமத்தை செய்கிறார்களோ, கேடு கட்ட கேவலங்கட்ட ஆட்சியை செய்கிறார்களோ, மீண்டும் மீண்டும் ஆட்சி, மீண்டும் மீண்டும் அதிகாரம், எதுக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறேன்லாம் வெட்டி பேச்சு பேசிட்டுக்கிறீங்க? ஊழல் லஞ்சத்தை அங்கீகரித்து விடுங்கள். அது குற்றம் இல்லை என்று சொல்லியிருந்த முடிச்சு. நீ போன தேர்தலில் ரெட்டலை நிப்ப, இந்த தேர்தலில் சூரியன் நிப்ப, ஆனால் நாங்கள் மானம் கட்டு ஓட்டு போட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு எப்படி இருக்கு? கூட்டத்துக்கு வாங்கன்னு காசு கொடுக்கறது ஒரு கூட்டம், கூட்டத்துக்கு போயிடாதே வீட்டிலே இருங்கன்னு ஒரு காசு கொடுக்கறது ஒரு கூட்டம். இந்த ரெண்டு கூட்டத்தையும் விரட்டி அடிக்கிற தன்மான கூட்டம் தான் நாம் தமிழர் கட்சி கூட்டம். இந்த மண்ணில் புரட்சிங்கிறத நீங்க புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தளபதி இதுல தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்க மகன் நான் பேசுற புரட்சி வேற. போக போக இந்த நாடு மக்களும் மிக மோசமான நிலைக்கு போவார்கள். இவர்கள் கொண்டு போய் நிறுத்துவார்கள். இவர்கள் கொளுத்த பணத்தில் திளைப்பார்கள். அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அதிகாரத்திலே நிலைக்க போராடுவார்கள். அப்ப நீ ஒதுக்கின பணம் எல்லாம் எங்கடா, யாருக்கு போனது? இவர்கள் நம்மிடத்திலே சொல்கிறார்கள், நாங்கள் மதுக்கடைகளை மூடிவிட்டால் கள்ளச்சாராயம் வந்துவிடும் என்கிறார்கள். இதை சொல்வதற்கா இவ்வளவு வலிமை மிக்க உளவுப்படை, இவ்வளவு வலிமை மிக்க காவல் கட்டமைப்பு? இதற்கா? இதை சொல்வதற்கா? எவ்வளவு கேவலம்! தமிழக அரசியல் என்ன? சாதி மதம் சாராயம் பணம், இதுதான் தமிழக அரசியல். எல்லா தவறுகளும் நிறைந்த போதையில் நடக்குது. 90 விழுக்காடு போதையில் நடக்குது. குடிக்க போகும்போது கார்ல போகலாம், குடிக்க போகும்போது மோட்டர் பைக்ல போகலாம், ஆனால் குடித்து விட்டு வண்டி ஓட்டக்கூடாது. அப்புறம் குடிச்சிட்டு என்ன பண்ணணும்? வண்டி அங்கே விட்டுறணும். அப்ப நீ என்ன பண்ணணும்? ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுக்கணும். உன் அட்ரஸ் கொடுத்துட்டு உள்ளவாப்பா, நீ மட்டை ஆட்டினா உண்டி வீட்டுல விடுறேன்னு அட்ரஸ் வாங்கி வச்சுக்கணும். அண்ணே, குடியரசுனா என்ன? குடிக்கிற மக்கள் குடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதாலேயே இது குடியரசு. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தளபதி இதுல தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்க மகன் நான் பேசுற புரட்சி வேற. அப்பை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நாட்டின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர், உள்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், இப்படி பல பொறுப்புகளில் இருந்தவர் ஐயா சிதம்பரம். அவருடைய மகன் பெரிய கல்வியாளர். அவர் போய் மக்களுக்கு இடையில பேசும்போது, டிவியில் என்ன சீரியல் பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க, அதில் வர்ற பார்வதிக்கும் வந்தவங்களுக்கும் சண்டை உங்களுக்கு பிடிக்குதா? அப்போ டிவிக்கு எவ்வளோ கட்டணம் கட்டினீங்க? 100 ரூபா. இப்போ 400 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து அதை குறைக்கிறோம். இதுவா மக்களின் பிரச்சனை? இதுவா பிரச்சனை? பொழுதுபோக்கு ஒரு மக்களினுடைய பிரச்சனையா? அன்னைக்கு வந்து இதே தொகுதியில் தம்பி செந்தில் பாலாஜிக்கு வாக்கு இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் எல்லாம் டிவி பார்க்குறதை விட்டு விட்டு பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். வாழ்க்கையில் டிவி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எவ்வளவு இந்த கட்டணம்? 400 ரூபாய். இதே எங்கள் ஆட்சியில், கலைஞர் ஆட்சியில் எவ்வளவு? 100 ரூபாய். நான் வந்தால் 100 ரூபாய் ஆக்குவேன். தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாமல் தெருவில் குடத்தை கொண்டுட்டு எங்கள் ஆத்தால் அக்கா வந்திருக்கிறாங்க. நான் வந்தால் தட்டுப்பாடற்ற தண்ணீரை தருவேன் என்று சொல்ல முடியல. கல்வியை இலவசமாக கொடுப்பேன், தரமான கல்வியை தருவேன் என்று சொல்ல முடியல. கல்வி கட்டணம் கண்ணுமொழி பிதுங்கி வெளியே வந்து கொண்டிருக்கிறது. தலை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள். மருத்துவமனையில், மதுரை மருத்துவமனையில் மின்தடை ஏற்பட்டதனால் 5 நோயாளிகள் இறந்து போய்விட்டார்கள். அந்த மருத்துவத்துறை மேலாளர் என்ன சொல்கிறார்? அவர் மருத்துவமனைக்கு மின்சாரம் இருந்தாலும் அவர்கள் செத்து போயிருப்பார்கள் என்று பொறுப்பற்று பதில் சொல்கிறார். இந்த நிலையில் இருக்கிறது மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை. தரமான மருத்துவத்தை என் தேசத்தின் மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு நான் தருவேன் என்று சொல்வதற்கு முடியவில்லை. கிருஷ்ணகிரியில் செய்தித்தாளில் காலையில் மதுக்கடையில் வரிசையாக நம் தாய்மார்கள் பெண்கள் மது வாங்க நிற்கிறார்கள். 10ஆம் வகுப்பு தேர்தி எழுதிவிட்டு மதுக்கடையில் வந்து மது வாங்கி கொண்டு போகிறார்கள் பிள்ளைகள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! எங்கு போய் நிற்கும் இந்த தேசம்? எங்கு போய் முடியும்? இவர்கள் நம்மிடத்திலே சொல்கிறார்கள், நாங்கள் மதுக்கடைகளை மூடிவிட்டால் கள்ளச்சாராயம் வந்துவிடும் என்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் மதுக்கடைகள் இல்லை, ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனின் எண்ணிக்கை என்ன? வெளியிட முடியுமா உங்களால்? இதை சொல்வதற்கா இவ்வளவு வலிமை மிக்க உளவுப்படை, இவ்வளவு வலிமை மிக்க காவல் கட்டமைப்பு? இதற்கா? இதை சொல்வதற்கா? இது எவ்வளவு கேவலம்! கள்ளச்சாராயம் வந்துவிடும் என்பதற்காக மதுக்கடைகளை திறந்து விடுகிறோம் என்று சொல்ற இவர்கள், தினந்தோறும் பெண்களை கற்பழித்துக் கொலை செய்கிறானே, அதை தடுப்பதற்காக விபச்சாரத்தை அங்கீகரிக்கிறோம் என்று சொல்ல தயாராக இருக்கிறார்களா? அறிவார்ந்த பெருமக்கள் கதறுகிறார்கள். இன்னும் இவர்களிடத்திலே ஆட்சியிலே கொடுக்க என் மக்கள் அநீகமாக நிற்கிறார்கள். காரணம், வெறும் 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு தங்கள் 5 ஆண்டு கால வாழ்க்கையை அடமான வைக்கிற ஒரு இனத்தின் கூட்டம் உலக வரலாற்றிலே தமிழர்கள் தான். வெறும் 500 ரூபாய்க்கு இது அறிவார்ந்த இனத்தின் மக்கள் செய்கிற ஒரு செயலா? இது படித்தவன் செய்கிற செயலா? பாமரர்கள் நீங்கள் தானே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். ஆடி பட்டம் தேடி விதை, அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல், மாங்காய் காய்ச்சா மங்கும், புளியங்காய் காய்ச்சா பொங்கும், பகுத்து அறிந்து கற்பித்த ஒரு இனத்தின் கூட்டம்.
இப்படி பராரிகளாக மாறி 100க்கும் 200க்கும் தமிழக அரசியல் என்ன? சாதி மதம் சாராயம் பணம், இதுதான் தமிழக அரசியல். பீரு சோறு 500 இவ்வளோதான் இவரோ அரசியல் கட்டமைப்பு. இதுக்குள்ளே முடிஞ்சிருது. எது ஒன்றும் தெரியாதவர்கள்ட்ட மீண்டும் மீண்டும் ஆட்சி, மீண்டும் மீண்டும் அதிகாரம், எவன் அநீதியை இழைக்கிறானோ, எவன் அக்கிரமத்தை செய்கிறார்களோ, யார் கொடுங்கோன்மை ஆட்சி செய்கிறார்களோ, கேடுகட்ட கேவலங்கட்ட ஆட்சியை செய்கிறார்களோ, மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்குகிறார்களோ, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது இவர்கள் ஆட்சியில் என்று இருந்தது இருக்கிறது என்று யாராவது சொல்லுங்கள். பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை அனுப்பிவிட்டு பயமில்லாமல் வீட்டில் பெற்றோர்களால் இருக்க முடிகிறது என்று சொல்லுங்கள். சாலையில் நிம்மதியாக ஒரு வயது பெண் நடந்து வீட்டிற்கு போய் முட முடியும் என்று நம்பிக்கை யாராவது தாருங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். காவல்துறையில் பணி செய்கிற என் தங்கச்சி ஒரு பெண் காவலரை தனியாக நடந்து போயிட சொல்றா பார்ப்போம். பாதுகாப்பற்ற ஒரு தேசமாக நிறுத்தி வச்சிருக்கு இந்த நாடு. எல்லா தவறுகளும் நிறைந்த போதையில் நடக்குது. 90 விழுக்காடு போதையில் நடக்குது. அவர் எப்படி நீ சட்டம் ஒழுங்க காப்பாற்றுவ? என்ன சட்டம்? குடிக்க போகும்போது கார்ல போகலாம், குடிக்க போகும்போது மோட்டர் பைக்கில் போகலாம், ஆனால் குடித்து விட்டு வண்டி ஓட்டக்கூடாது. எப்படி சட்டம்? குடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஆனால் குடிக்க சாராய கடைக்கு போகும்போது காரில் போகலாம், மோட்டர் பைக்கில் போகலாம். அப்புறம் குடிச்சிட்டு என்ன பண்ணணும்? வண்டி அங்கே விட்டுறணும். அப்போ நீ என்ன பண்ணணும்? ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுக்கணும். உன் அட்ரஸை கொடுத்துட்டு உள்ளவாப்பா, நீ மட்டை அடினா உண்டி வீட்டில் விடுறேன்னு அட்ரஸ் வாங்கி வச்சுக்கணும். அப்படி 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 ஒரு திட்டம் வச்சுக்கணும்ல ஒரு நாட்டில். ஏன்னா அந்த காசில் என்ன கவர்மெண்ட் நடக்குது? ஒரு தம்பி ஒரு படம் எடுத்திருந்தா அதில் ஒரு வசனம் போட்டிருந்தா, அண்ணே குடித்தா நாம தானே தள்ளாடுவோம், குடிக்கலைன்னா கவர்மெண்ட்டே தள்ளாடிருமேன்ட்டு. ஏன்னா என்ற கூட கேட்டாங்க, குடியரசுனா என்னென்ன? அண்ணே குடியரசுனா என்ன? குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதாலேயே இது குடியரசு. இதுதான் குடியரசு. எங்கேயாவது உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நள்ளிரவில் போலீஸ் ரைடு கீடு அதிகமாக போய் அந்த பக்கம் டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சின்னா, ஏன் என் வருமானம் குறையுது சார்? போலீஸுக்கு கட்டுப்படி, ஏய் அந்த பக்கம் போகாதியப்பா. இந்த நிலைமை இருந்துச்சு. அன்னைக்கு குடித்தவனை சிறைப்படுத்தினாங்க, இன்னைக்கு யாராவது குடிக்காதவன் இருந்தால் சிறைப்படுத்துவாங்க. தேசிய பழக்கம் ஆயிடுச்சு, தேசிய கலாச்சாரம் ஆயிடுச்சு. குடி இங்கே தவறு செய்வது என்பது அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, ஒருவர் லஞ்சம் பெற்றிருக்கிறார், ஊழல் செஞ்சிருக்கிறார், அவருக்கு எதிராக வாதிடுகிற, அவருக்கு ஆதரவாக வாதிடுகிற அரசு ஒரு வழக்கறிஞர், மிக உயர்ந்தவர், புகழ்பெற்ற வழக்கறிஞர். அவர்கிட்ட நீதியரசர் கேட்குறாரு, இதெல்லாம் விடுங்கன்னு கோப்பை மூடிட்டார், ஃபைலை மூடிட்டு கேட்குற, விடுங்க, உங்கள் மனசாய் சொட்டு சொல்லுங்கள், இவர் குற்றவாளியா இல்லையா, குற்றம் செஞ்சுருக்காரா இல்லையா, இவருக்கு ஆதரவாக நீங்கள் இவ்வளவு புகழ்பெற்ற வழக்கறிஞர் வாதிடலாமா என்று கேட்குறதுக்கு அவர் சொல்கிறாரு, இவர் ஆனார், அவர் என்னுடைய கிளைண்டு, அவர் என்னுடைய வாதி, நான் என்ன செய்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எதுக்கு எதுக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறேன்லாம் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? ஊழல் லஞ்சத்தை அங்கீகரித்து விடுங்கள், அது குற்றமில்லை என்று சொல்லிருங்க, முடிஞ்சு. எனவே அன்பிற்குரிய மக்களே, ஊழல் லஞ்சம் தேசிய மயமாக்கப்பட்ட தேசத்தின் மக்கள் நாம். இவங்க வேணாலும் ஒழிக்க முடியாது. எங்கள்கிட்ட கொடுங்க ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தையே அகராதியில் இல்லாமல் ஒழித்து காட்டுறமா இல்லையான்னு பாருங்க. நோக்கர்கணம் மன்னன் எவ்வளி குடிகள் அவ்வளி. நான் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். நான் வசூல போட்டேன்னா ஒவ்வொரு அமைச்சர்கிட்ட இருந்தும், ஒவ்வொரு இடத்துல இருந்தும், ஒவ்வொரு துறையில இருந்தும், ஏ நீ ஒன்று வேணாம், சத்துணவு ஆயாட்ட 3 லட்சம் ரூபா வாங்கிட்டு பதவி போட்டாங்களா இல்லையா? சத்துணவு ஆயா வேலைக்கு 3 லட்சம் ரூபாங்க, அந்த ஆயாவுக்கு என்ன சம்பளம் இருக்குங்க? அதுக்கு என்ன 3 லட்சம் ரூபா கொடுத்தா எங்கே அது ஒழுங்கா சோற அரிசி பருப்பு முட்டையெல்லாம் சரியாக போய் குழந்தைக்கு சேருமா? பள்ளிக்கூடத்து பிள்ளைகள், குழந்தைகள் நலன் என்ற ஒன்று இந்த தேசத்தில் பாதுகாக்கப்படுதா? குழந்தைகள் நலன், அறிவார்ந்த எனது மக்கள், என் தம்பி தங்கள் சிந்திச்சு பாருங்கள், குழந்தைகள் நலன் என்று ஒன்று. ஆனால் குழந்தைகள் நலனுக்கென்று எத்தனாயிரக்கணக்கான கோடிகளை இந்த அரசுகள் ஒதுக்குது. அப்படின்னா தொலைக்காட்சியை திரும்பினால், இவள் வேறு குஷி, இவள் ஊட்டச்சத்து இல்லாத பூஞ்ச நோய் கொண்டு சோகை நோய் பட்டு இருக்கிறாள், இவள் போல உங்கள் குழந்தைகளைப் போல இந்த குழந்தையும் ஊட்டமாக வளர்வதற்கு உங்கள் மாத சம்பளத்தில் ஒரு 500 ரூபாயை இந்த முகவரிக்கு அனுப்பிவிடுங்கள். இதை பார்க்குற போது இந்த தேசத்தின் தலைவர்கள் வெக்கி சாக வேண்டாமா? அப்போ நீ ஒதுக்கின பணமெல்லாம் எங்கடா? யாருக்கு போனது? நீ போன தேர்தலில் ரெட்டலில் நிற்ப, இந்த தேர்தலில் சூரியன் நிற்ப, ஆனால் நாங்கள் மானம் கட்டு ஓட்டு போட்டுகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் போன தடவை என்னையை கூட்டிகிட்டு வந்து தங்கச்சி ஜோதிமணியை தோக்கடிக்க வச்சிங்க, இப்போ தங்கச்சி ஜோதிமணி உங்களுக்கு வெற்றிக்கு பாடுபடுது. இது ஒரு மானங்கட்ட கூட்டணி, ஒரு கூட்டம், இது ஒரு கொள்கை. இது மாதிரி கேவலம் எந்த நாட்டில் நடக்குது? எந்த நாட்டில் நடக்குது? கூட்டத்துக்கு வாங்கன்னு காசு கொடுக்கறது ஒரு கூட்டம், கூட்டத்துக்கு போயிடாதே வீட்டிலே இருங்கன்னு ஒரு காசு கொடுக்கறது ஒரு கூட்டம்,
இந்த ரெண்டு கூட்டத்தையும் விரட்டி அடிக்கிற தன்மான கூட்டம் தான் நாம் தமிழர் கட்சி கூட்டம் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். இந்த மண்ணில் புரட்சிங்கிறத நீங்க புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தளபதி இதுல தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்க மகன் நான் பேசுற புரட்சி வேற, நான் பேசுற புரட்சி வேற. இது வெறும் வார்த்தையில் இருக்க புரட்சி இல்ல, வரலாற்றில் இருக்கிற புரட்சி. புரட்சி என்பது பெரும் பாறையை சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர் தான் புரட்சி. ஒரு தலைகள் மாற்றம், கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொட்டமடிப்பவன் கீழே வருவான், வீதியில் நின்று கத்திக்கொண்டிருப்பவன் ஒரு நாள் மேலே போவான். அதான் புரட்சி. போக போக இந்த நாடு மக்களும் மிக மோசமான நிலைக்கு போவார்கள். இவர்கள் கொண்டு போய் நிறுத்துவார்கள், இவர்கள் கொளுத்த பணத்தில் திளைப்பார்கள், அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அதிகாரத்திலே நிலைக்க போராடுவார்கள், பணத்தை கொடுத்து பதவியை வாங்குவார்கள். போட்டியிடுகிறவர்களெல்லாம் வேட்பாளர்களா இல்லை, முதலாளிகள். குவிந்து நின்று காசை கொடுக்க நிற்பவர்கள் யார்? பல கோடிக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடிகளின் அதிபர்கள். நினைச்சுங்காட்டித்தானுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க. முடியாது நினைச்சிருந்தா மனசு குரங்காவே இருந்திருப்பானுங்க. இப்பங்கண்ணா முடியும்னு நினைச்சுங்காட்டித்தானுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சதுனால தான் நாம நல்லா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க.